அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் குலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ்களை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம பார்த்த செய்தி என்ன என்று கேட்டால், கபருடைய வேதனை என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே குர்ஆனோடு மோதுகிறது என்று ஒரு வாதத்தை வைத்து அதுக்குரிய வசனங்களை எடுத்து காட்டுகிறார்கள். அதை தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். முதலாவது என்ன காட்டினாங்கன்னு கேட்டால், தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் யார் என்று அவங்க கேட்குறாங்க. கபூர்லேருந்து எழுப்பும்போது மர்மை நாளில் கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து அவங்க வந்து ஒரு தூக்க நிலையில் இருந்தார்கள் என்று தெரிகிறதே தவிர கபர் வேதனை என்று இல்லை என்று காட்டி அதுக்குரிய வசனங்களை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பதில் சொல்லிட்டோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், அவங்க ரெண்டு வாதம் சொன்னாங்க. ஒன்று வந்து அவன் தூக்கத்திலேருந்து எழுந்ததாக சொல்கிறானே, அதிலிருந்து கபருங்கிற ஒரு நிலையில் ஒரு உறக்க நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று தான் விளங்குகிறது என்ற வாதம் எப்படி தவறானது, அது ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறும் பொழுது இப்படியெல்லாம் பேசுவார்கள் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். அடுத்ததாக இன்னொன்று நம்ம பார்க்கணும், இந்த கபருடைய வேதனை என்பது வந்து குர்ஆன்லேயே வேறு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனுக்கு மாற்றம் என்று தானே வாதம் வைக்கிறாங்க. குர்ஆனில் அதாபுல் கபருங்கிற சொல் இல்லை. ஆனால் இந்த மறுமை நாளில் மகசரில் கொடுக்கக்கூடிய அந்த வேதனை அல்லாத இன்னொரு அதாபு இருக்கிறது என்று குர்ஆனே சொல்கிறது. அது எங்கே சொல்கிறது என்று கேட்டால், இந்த வசனத்தை பாருங்கள், 40வது சூராவில் 46வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அன்னாரு, 46 வசனத்தை பாருங்கள், அன்னாரு, அன்னாருன்ற நரகம், நரகம் இருக்கிறது, யூரலோன் அலைஹா, அதில் வந்து எடுத்து காட்டப்படுவார்கள், நரகத்தில் காட்டப்படுவார்கள்னா தண்டிக்கப்படுவார்கள். அன்னாரு, நரகம் இருக்கிறது, யூரலோன் அலைஹா, அந்த நரகத்தின் மீது எடுத்து காட்டப்படுகிறார்கள். யாரு, இந்த யாரை பற்றி வருதுன்னு கேட்டால், ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லப்படுது. ஃபிரௌனை மூழ்கடிச்சிட்டான், ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை மூழ்கடிச்சிட்டான், மூழ்கடித்த பிறகு அவங்க நிலைமை என்ன என்பதை இந்த வசனம் பேசுகிறது. 45வது வசனத்தில் ஃபிரௌனை பற்றி தான் பேசிக்கிட்டு வருது. 46 வசனத்தில் அவங்கள மூழ்கடித்த பிறகு இப்போ என்ன நடக்கும் நல்லா சொல்லி காட்டுறான். அன்னாரு, நரகம் இருக்கிறது, அதில் யூரலூன் அலைஹா, அதில் அவர்கள் எடுத்து காட்டப்படுவார்கள், உதுவும் வாஷியா, காலையிலும் மாலையிலும் நரகத்தில் கூட காட்டப்படுகிறார்கள். ஓ யோமல் கியாமத்தி, ஓ யோம தக்குமு சாத்து, கியாமனால் ஏற்படும் பொழுது, அதுகிலு ஆல ஃபிரௌனை, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நுழைய வையுங்கள், அசத்துலதா, கடும் வேதனையை கொடுங்கள் என்று சொல்லப்படும் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அதாவது என்னைக்கு மூழ்கடிக்கப்பட்டாங்களோ அன்னையிலேருந்து காலையிலையும் மாலையிலையும் தண்டிக்கப்படுறாங்க. கேம நாளில் வேற தண்டிக்கப்படுவாங்க நல்லா சொல்கிறோம். யோமல் கேம, இது சின்ன தண்டனை. ஓ யோம தக்குமு சாத்து, கேம நாள் ஏற்படும் பொழுது, அதுகிலு, நுழைய செய்யுங்கள் என்று சொல்லப்படும். ஆல ஃபிரௌனை, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை வந்து நுழைய செய்யுங்கள், அசத்துல்லதா, கடும் வேதனையில் நுழைய செய்யுங்கள் என்று சொல்லப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு உள்ள விஷயந்தான் சொல்லப்படுறது. என்ன சொல்லப்படுது, அவங்க மூழ்கடிச்சிட்டாங்கல்ல, மூழ்கடித்ததுலேருந்து காலையிலையும் மாலையும் அவங்க தண்டிக்கப்பட்டுருக்கிறாங்க. கேமனாலில் வேறு தண்டிக்கப்படுவாங்கன்னு ரெண்டு தண்டனை இருப்பதாக எல்லாம் சொல்கிறான். அப்போ கேமனால் எப்போ வரப்போ, இன்றைக்கு வரைக்கும் அவங்க காலையிலும் மாலையிலும் தண்டிக்கப்படுகிறார்கள், தூங்கிகிட்டு இருக்கல. காலையிலும் மாலையிலும் அவர்கள் அதாபுல காட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கேமனாலில் என்ன செய்வாங்க, அசத்துள்ளதா, அது கடும் வேதனை. இது கபூரில் உள்ள சின்ன வேதனை, அசத்துள்ளதா, கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் கேமனாலில். அப்போ இந்த சொல்லில் நம்ம என்ன வழங்குகிறோம், இப்போ வந்து காலையிலையும் மாலையிலையும் தண்டிக்கப்படுறாங்க, கேமனாலில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால், இறந்ததில் இருந்து கேமனால் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. காலையிலும் மாலையிலும் தண்டனை, காலை மாலைங்கிறது நேரத்தையும் குறிக்கும், எல்லா நேரத்தையும் குறிக்கிறதுக்கும் சொல்லப்படும். காலையிலும் மாலையிலும்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லப்படும். ரெண்டில் என்ன அர்த்தம் வச்சுக்கிட்டாலும் சரி, இருக்குண்டாவது என்ன இருக்குது, கேமனாலில் கொடுக்குற தண்டனைக்கு முன்னாடி தினசரி அவர்களுக்கு ஒரு தண்டனை இருந்து கொண்டே இருக்கிறது.
தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. குரானுக்கு மாத்தமாக இருக்குண்டே, தூங்கிக்கிட்டு இருக்கல, அவங்க காலையிலையும் மாலையும் தண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா வந்து சொல்லி காட்டினா 40-46. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேதனை இருக்குது. கபர் வேதனை எதை சொல்லி நீங்கள் மறுத்தீங்களோ அந்த கபர் அந்த வசனத்துக்கு மாத்தமாக இது இருக்குது. அந்த வசனத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறார்கள்னு ஒரு காபிர்கள் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு வாதம் வச்சிங்க. ஆனால் இப்போ அல்லாவே இதை என்ன சொல்கிறான்னு கேட்டால் காலையிலும் மாலையிலும் தண்டிக்கப்படுகிறார்கள்னு நல்லா சொல்கிறான். அப்போ காலையிலும் மாலையிலும் தண்டிக்கப்படுறார்கள்னு வரும்பொழுது எங்களை உறக்கத்திலிருந்து எழுப்பியவன் யார் என்பதனுடைய அர்த்தம் நீ செஞ்ச அர்த்தம் கிடையாது. குரானை ஒன்றுடக்கு ஒன்று வழங்கி கொண்டு குரானுக்கு மாற்றம் என்று சொல்கிறாய் என்று ஒரு விஷயம் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ இது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்குமா உண்டு, எல்லாருக்கும்னு சொல்லலையே. அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனையாக இருக்கலாம்ல, அது கிலோ ஆழ ஃபிரௌனா என்று தானே வருகிறது. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை வந்து கடும் வேதனைக்கு உள்ளாக்குங்கள், அதுக்கு முன்னாடி காலையிலேயும் மாலையிலும் அவங்க தண்டிக்கப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு தானே சொல்லப்படுது என்று ஒரு வாதம் வைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு சொல்லப்பட்டாலும் அனைவருக்கும் உரியது தான். இருந்தாலும் அது ஒரு வாதம் வைக்கும் பொழுது அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கும் பதில் இருக்குது. என்ன பதில் இருக்குன்னு கேட்டால், அதாவது 852 852 என்ன செய்கிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து இது எத்தவஃபல்லதி ந கஃபரு அல் மலாயிக்கத்து, காஃபிரானவர்களை வானவர்கள் மரணிக்க செய்வார்கள். எல்லறி பூன உஜூகும் அதுபாரகும், அவங்க முகங்கள்லையும் பின்புறத்திலையும் அடிப்பார்கள். ஒதூக்கு அதாபல் ஹரிக், சுட்டரிக்கும் வேதனையை சுயுங்கள் என்று சொல்வார்கள். ஒதூக்கு அதாபல் ஹரி, சுட்டரிக்கும் வேதனையை சுயுங்கள் என்று சொல்வார்கள். எதனால் இது நடக்கும் என்றால், தாலிக்கு பிமா கத்தமு தைதீக்கும், இது உங்கள் கரங்கள் செய்த உங்களுடைய செயலின் காரணமாகத்தான் இது. வன்னல்லாக லேசபில் அல்லாமின் இல் அபீத், எந்த ஒரு அடியானுக்கும் அல்ல அநீதி செய்கிறவன் இல்லை. உயிரை கைப்பற்றும் போது வேதனை நல்லா சுவையுங்கள் என்று சொல்லப்படுமா? யாருக்கு? காஃபிர் எல்லாத்துக்கும். இதெல்லாம் காஃபிருக்கு உள்ளது. இது எத்த ஒப்பல்லதீன கஃபருள் மலாய்க்கத்தும், மலாய்க்கத்துமார்கள் கஃபர் காஃபிர்களை, காஃபிர்களின் உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி கைப்பற்றுவாங்க? எல்லறி பூன உஜூகும் அதுபாரகும், அவங்களுடைய முகங்களிலையும் முதுகுகளிலையும் அடித்து என்ன செய்வாங்க? கைப்பற்றுவாங்க. கைப்பற்றிட்டு சொல்லுவாங்க, ஒதூக்கு அதாபல் ஹரீக், சுட்டரிக்கும் அந்த கைப்பற்றும் போதே சொல்லுவாங்களாம், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் இது நடக்கிறது என்று கேட்டால், நாளைக்கு பிமா கத்தமு தைதீக்கும், இது உங்கள் செயலின் காரணமாகத்தான். வன்னல்லா லேசபில் அல்லாமின் இல்லை அபீத், அல்லாஹ் வந்து அடியானுக்கு அநியாயம் செய்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு கொடுக்குற இந்த வேதனை எந்த மாதிரி இருக்கும் என்று கேட்டால், கதபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரு கொடுத்த வேதனையைப் போல. ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஒரு வேதனையெல்லாம் சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான்? அவங்க காலையிலும் மாலையிலும் வந்து ஒரு தண்டிக்கப்படுகிறார்கள், கேமனால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்லிடுறான். அப்போ அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்கிறது இது காட்டுது. உயிரை கைப்பற்றும் போதே வேதனை கொடுக்கப்படுகிறது. எந்த மாதிரி உங்களுடைய வேதனை இருக்கும் என்று கேட்டால், க த அபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தார் இருக்காங்கள்ல, அவ் த அப்படின்னா நடைமுறை, அவங்களுடைய நடைமுறையைப் போலவே தான், அவங்களுக்கான நடைமுறையைப் போல தான் இவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். வல்லதீனமின் கபுலிகம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு முன்னாடி இருந்தாங்களே அவங்க தண்டிக்கப்பட்டது கூட தண்டிக்கப்படுவார்கள் இருக்குது. அப்போ ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு எந்த மாதிரி தண்டிக்கப்படுது? காலையிலும் மாலையிலும் தண்டிக்கப்படுகிறது, கேமநாள் வரைக்கும். கேமநாளில் கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட போகிறார்கள். இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நல்லா சொல்லிவிட்டான். இது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு மாத்திரம் உள்ளது கிடையாது. காஃபிர்கள் உயிரை கைப்பற்றும் போது இப்படி சொல்வார்கள்னு கேட்டால், அப்போ என்ன அர்த்தம்? இது கபரு வேதனை ஒன்று, ஒரு வேதனை இருக்குது, கபருங்கிற வார்த்தை இல்லையே தவிர இன்னொரு வேதனை இருக்குது. கேமத்து நாளில் எழுப்பி கொடுக்குறான எல்லா வேதனை, அது மட்டும்தான் வேதனைன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது என்பதற்கு இந்த ரெண்டு வசனங்களை இணைத்தால் அந்த விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். முதல் வசனம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி மட்டும் சொல்கிறது. இந்த 852 வசனம் அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுது. அப்போ கபருடைய வேதனையை எதுக்கு எதை கொண்டு மறுத்தார்களோ அது குரான்லேயே இருக்கிறது வேறு வார்த்தையினால். இதுக்கு விளக்கமாகத்தான் கபர் வேதனைன்னு சொல்லப்படுகிறது. இது குரான் அது முரண் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி வச்சாங்க, இந்த கபர் வேதனை குரான் வசனத்துக்கு மாற்றங்கிறதுக்கு இன்னொரு கேள்வி என்ன வச்சாங்க, ஆரம்பத்தில் வந்து இறந்து போனவன் வந்து ரொம்ப காலத்துக்கு வேதனை செய்யப்படுறான், கடைசியில் இறந்து போனவன் வந்து கொஞ்சம் காலத்துக்கு வேதனை செய்யப்படுறான், இது அநியாயம், அல்ல அநியாயம் செய்ய மாட்டான்னு ஒரு வாதம் வச்சாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கபர் வேதனையில் இருக்கிறாரு,
இப்போ உலகம் அழிகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவனுக்கு கபர் வேதனை இருக்கிறது. அவனுடைய கபர் வேதனை எவ்வளோ நாள்? 10 நாள் தான். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகனுக்கு கபர் வேதனை பல பல 1000 ஆண்டுகள், எவ்வளோ நாள் தெரியல, அவ்வளோ ஆண்டுகளாக வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஒரே மாதிரியான செயலை வந்து ரெண்டு பேரும் செய்கிறாங்க. அவனுக்கு வந்து நீண்ட காலத்திற்கு அவனுக்கு வேதனை, இவங்களுக்கு கம்மியான வேதனை. இப்படி இப்படி எடுத்துக்கிறோமே, இப்போ ஒரு 100 வருஷத்தை கணக்கு பண்ணிக்கிறோமே, போன நூற்றாண்டில் ஒருத்தன் கொலை செஞ்சு இறந்துட்டான், இந்த நூற்றாண்டில் ஒருத்தன் கொலை செஞ்சு இறக்குறான். அப்போ ரெண்டு பேரும் கபர் வேதனை செய்யப்படுறாங்க. போன நூற்றாண்டில் உள்ளவன் வந்து ஒரு 100 வருஷமாக பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த நூற்றாண்டில் உள்ளவனுக்கு வந்து கேமராவில் வரைக்கும் இருந்தால் கூட முந்தின நூற்றாண்டு அளவுக்கு கம்மி தானே, 100 வருஷம் அவனுக்கு கம்மியாக போயிடுது. அப்போ அவனுக்கு 100 வருஷம் ஜாஸ்தி, இவனுக்கு 100 வருஷம் கம்மின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அந்த செயலுக்கு தக்கவாறு தானே கூலி கொடுப்பான். இது செயலுக்கு தக்கவாறு இல்லையே, காலத்துக்கு தக்கவாறில் வருது. முந்தி செத்தவனுக்கு அதிக தண்டனை, பிந்தி செத்தவனுக்கு கம்மியானது. இன்ன செயலுக்கு அதிகம், இன்ன செயலுக்கு கம்மின்னா அது ஒரு விஷயம், அது அநீதின்னு சொல்ல இயலாது. இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், முன்னாடி செத்தான்னா அவனுக்கு வந்துட்டு கம்மியான அதிகமான காலம் கபர் வேதனை, பிந்தி செத்தான் என்றால் வந்து கம்மியான தண்டனை. இது வந்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு புறம்பாக இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு எந்த ஒரு அடியானுக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டான். அந்த வசனங்கள்லாம் எடுத்து காட்டினாங்கள்ல, அதற்குரிய பதிலை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். எப்படி அறியணும்னு கேட்டால், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த குர்ஆனே சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? ஒருத்தன் வந்து ஒரு கொலையை செஞ்சிட்டான். கொலையை செஞ்சிட்டாங்க போது ஒருத்தன் வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாம் மகன் ஒரு கொலை செஞ்சு விட்டான். இப்போ இந்த காலத்தில் ஒருத்தன் கொலை செய்கிறான், ரெண்டு பேர் செஞ்சது கொலை என்கிற வகையில் சமமாக இருந்தாலும் இவனுக்கு வழிகாட்டியாக இருந்தது யார்? ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகன் வந்து அவன் கொலை செஞ்சான் பாருங்கள், அந்த பாவத்தையும் சுமக்க வேண்டும். தனக்கு பின்னால் வருபவர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்துருப்போனானே, கொலை செய்கிற துணிச்சலை கொடுத்துருப்போனானே, கொலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு கற்றுக் கொடுத்துருப்போனானே, வழிகாட்டியாக இருக்கிறானே, கெடுத்தானே, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல. கெட்டதுக்கு ஒரு தண்டனை, கெடுத்ததுக்கு ஒரு தண்டனை இருக்கா இல்லையா? கடைசியாக உள்ளவங்க வந்து கெட்டது செஞ்சான்னு தான் வரும். அவனுக்கு முந்தி உள்ளவங்க வந்து என்ன செய்கிறான்? கெடுத்த தண்டனை வரும் அவனுக்கு. அப்போ கெட்டதுக்கு அவன் தண்டிக்கணும், கெடுத்ததுக்கும் தண்டனை வரணும். அப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகன் வந்து லட்சோப லட்சம் மக்களுக்கு வந்து கெட்ட வழி காட்டிட்டு போயிட்டான், முன் மாதிரி இறந்துட்டு போயிட்டான். அதுக்கு பிந்தி வரக்கூடியவன் அதை விட கொஞ்சம் கம்மியான ஆளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். அதுக்கு பிந்தி வரக்கூடியவன் அதை விட கம்மியான காலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். கடைசியாக இறந்து போகிறவன் வந்து நாளைக்கு கேமத்து நாள், இன்றைக்கி இறந்து போகிறான். இவன் யாருக்கும் வழிகாட்டியாக இல்லை, இவனுக்கு அதிக நாள் கொடுக்க தேவையில்லை, இவன் செஞ்சதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அப்போ இந்த கபர் வேதனை என்பது வந்து இந்த இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் அல்லாஹ் நீதி ஆண்டாகும், எல்லாருக்கும் சமமாக கொடுக்க முடியாது. முன்னாடி செஞ்சவன் வந்து பின்னாடி செய்ய வந்தவனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை எல்லா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால் வந்து எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், 16:25 எல்லாம் சொல்கிறான், மனிதர்கள் வந்து அவங்க செஞ்ச பாவத்துக்கு மட்டும் தண்டிக்கப்பட மாட்டார்கள், பாவத்துக்கும் தண்டிக்கப்படுவார்கள், அந்த பாவத்துக்கு வழிகாட்டி கெடுத்தாங்களே அதுக்கும் தண்டிக்கப்படுவார்கள். ரெண்டு தண்டனை நல்லா சொல்லி காட்டுறான். எல்லா பாவிகளுக்கும் என்ன தண்டனை? அவன் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனை இருக்கிறது, அடுத்தவனை தண்டனையும் இருக்கிறது. கெடுத்தது யார்? முந்தி உள்ளவன்லாம் கெடுத்தவனாக இருப்பான், அவன் கூட நாள் இருப்பான். பிந்தி உள்ளவன் வந்து கடைசியாக வர்றவன் வந்து வெறும் கெட்டவனாக இருப்பான், வெறும் கெடுத்தவனாக இருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வசனத்தில் சொல்கிறான் லியஹ்மிலு, 16:25 வசனம், லியஹ்மிலு அவர்கள் சுமப்பதற்காக, அவுசாரகும் தங்களுடைய பாவங்களை, பாவ மூட்டைகளை சுமப்பதற்காக, காமிலத்தன் முழுமையாக சுமப்பதற்காக, யோமல் கியாமத்து கியாம நாளில் முழுமையாக தங்கள் பாவங்களை சுமப்பதற்காக வேண்டி தண்டிக்கப்படுகிறார்கள். நல்லா சொல்லிவிட்டான், தங்கள் பாவங்களை சுமப்பார்கள் மட்டும் சொல்லாமல், ஒமின் அவுசார் இல்லதீன யுதில் உணகும், இவர்கள் யாரை வழிகெடுத்தார்களோ அவர்களின் பாவங்களையும் சுமப்பார்கள். ஒமின் அவுசார்னா பாவங்களில் இருந்தும் சுமப்பார்கள். எந்த பாவங்கள்? அல்லதீன யுதில் உணகும் பிகைர் இல்மின், அறிவற்ற முறையில் இவங்க யாரை வழிகெடுத்தாங்களோ அந்த பாவத்தையும் சுமப்பார்கள். அப்போ மனிதர்களுக்கு வந்து ரெண்டு தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கிறது, அவன் செஞ்சதுக்கு ஒரு தண்டனை, அடுத்தவனை வந்து செய்ய வச்சிருக்கிறான்ல, வழி கெடுத்திருக்கிறான்ல, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கபர் வேதனை என்பது அநீதியாக தெரியல, கரெக்டான நீதியாக இருக்கிறது. கபர் வேதனைன்னு ஒன்று இருந்தால் தான்
தண்டனை வந்து மறுமையினால் அந்த செயலுக்கு தான் தண்டனை தண்டனை கொடுக்கப்படுதா? அவனுடைய அடுத்த ஆள் கெடுத்ததுக்குரிய தண்டனைங்கிறது இந்த உலகத்தில் கொடுக்கணுமா இல்லையா, கபூரில் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகன் ரொம்ப ரொம்ப காலம் இருக்கிறான்னு கேட்டால் 50 பேரை கெடுத்துருக்கானே, கோடான கோடி மக்களுக்கு இந்த கொலைங்கிறது வந்து தப்பு இல்லைன்னு காட்டிகிட்டு போயிட்டானே. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவன் அதுக்கு பின்னாடி வர்ற ஆளுக்கு என்ன செய்கிறான், அவன் வழிகாட்டியாக இருக்கிறான், அவனுக்கு அந்த 1000 வருஷம் குறையுது. அதுக்கடுத்து 1000 வருஷத்துக்கு பிந்தி செத்தவன் வந்துக்கிட்டு அதுக்கு பிந்தி வர்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறானே தவிர அதுக்கு முந்தி உள்ளவங்களுக்கும் வழிகாட்டியே இல்லை. அப்போ மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு தண்டித்தல் என்பது அவன் செஞ்ச பாவத்தை பார்த்து மட்டும் தண்டிக்கப்படாது, அவன் வழிகெடுத்ததை பார்த்தும் தண்டிக்கப்படும். ஆகிரத்தில் அது மாதிரி எல்லாம் தண்டனை கொடுத்துருவான். இந்த கபர் வேதனையும் கூட அந்த மாதிரி ஒன்று இஸ்லாத்தில் இருக்குன்னு விளங்கிட்டார்கள் என்று சொன்னால் இது எப்படி அநீதிம்பாங்க? ஆதம் அலைஹிஸ் ஸலாம் மகன் நீண்ட காலம் இருக்கிறான்னு கேட்டால், நீண்ட காலம் இருக்கிற காரணம் என்ன? அவன் வழிகெடுத்ததுக்காக வேண்டி நீண்ட காலம் தான் இருக்கணும். பிந்தி வர்ற கடைசியாக இறந்தவன் வந்து யாரையும் வழிகெடுக்கலை, அவன் ரொம்ப நாள் இருக்க தேவையில்லை. இப்போ வழிகெடுத்தான்ங்கிற வகைக்கும் தண்டனை இருக்குது என்று விளங்கி கொண்டால் அல்லாஹ் வந்து அநீதி இழைக்கிறானன்னு கேட்பீங்களா? கரெக்டான நீதி அவ்வளோ இருக்குது. கபர் வேதனைன்னு சொல்லுவது வந்து ரொம்ப சுல்லியமான சரியான நீதியாக இருக்கிறது. அதை முந்தி சென்றவனுக்கு வந்து கூட தான் கொடுக்கணும். இது ஒன்று. இது 16-25 அந்த சந்தேகத்துக்கு விடை அளிக்கிறது. அதே மாதிரி வந்து 29-13 இந்த கருத்தை எல்லாம் சொல்கிறான். ஒலை யஹமில் உண்ண, அவர்கள் சுமப்பார்கள், அஸ்காலகும், அஸ்கால்னா சுமை, சிக்கல்னா அது சுமை, அதுக்கு அஸ்கால்ங்கிறது பண்மை, அஸ்காலகும் அவங்களுடைய சுமைகளை சுமப்பார்கள், அஸ்காலன் மா அஸ்காலியும் தங்கள் சுமைகளோடு வேறு சுமைகளையும் சுமப்பார்கள். அவன் சுமையும் சுமப்பான், அவங்க சுமையோடு வேறு சுமையும் சுமப்பார்கள். வேறு சுமைங்கிறது என்ன? முந்தி காட்டின வசனத்தில் விளக்கம் இருக்கிறது. வேறு சுமைன்ற அடுத்தவன் பாவத்தெல்லாம் சுமக்க முடியாது, வழிகெடுத்த சுமை தான் அது. உலக யகமில் ஒன்று அஸ்காலகும் தங்களுடைய பாவ சுமைகளையும் சுமப்பார்கள், ஓ அசுகாலம் அஸ்காலிகம் தங்கள் சுமைகளோடு இன்னொரு சில சுமைகளையும் சுமப்பார்கள். அப்போ இன்னும் சில சுமப்பலை சுமப்பார்கள்ங்கிறது அநீதி யாராக சொல்லுவாங்களா? அவன் பாவத்தானே சுமக்கணும், வேறு பாவத்தையும் சுமக்கிறான் நல்லா சொல்கிறானே. அப்போ அநீதி இல்லாத அர்த்தம் கொடுக்குறாந்தா என்ன தான் அர்த்தம் கொடுக்கணும்? கெடுத்து தான், அடுத்த ஆள் வழிகெடுத்தான்ல, அந்த கெட்ட செயலுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தான்ல, அதுக்காகத்தான். அது 29-13 நம்ம விளங்குகிறோம். அதே மாதிரி இது நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ் தான் ஏற்றுக்கிற மாட்டானே. ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்குறாங்க. என்ன விளக்குறாங்கன்னு கேட்டால், லா துக்குத்தலு நஃப்ஸுன் லுல்மன், எந்த ஒரு ஆத்மாவும் அநீதியாக கொல்லப்படுவது இல்லை. இல்லா காண அலபுனி ஆதமில் ஆதமல் அவ்வளி கிஃபுலும் இந்த மிகா, ஆதமுடைய முதல் மகன் இருக்கிறான அவன் மீது அவனுக்கு ஒரு இரத்தப்பழி இல்லாமல் ஒருத்தன் கொள்வது கிடையாது. நான் ஒருத்தனை கொலை செஞ்சேன்னு சொன்னால் இதில் ஒரு பங்கு அவனுக்கும் இருக்கிறது. யாருக்கு? முதல்ல ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகன் ஒருத்தன் கொலை செஞ்சான்ல, அவனுக்கு உண்டு. நல்லா ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க, எந்த ஒரு மனிதன் கொலையிலா துக்குத்தலோ நஃப்ஸுன் உல்மன், அநீதியாக ஒரு மனிதன் கொல்லப்படுவது கிடையாது. இல்லா காண அலபுனி ஆதமல் அவ்வல், ஆதமுடைய முதன் மகன் மீதும் இருந்தே தவிர என்ன இருக்கும்? கிஃபுலும் இந்த மிகா, அந்த இரத்தத்தில் ஒரு பங்கு இல்லாமல் கொலை நடக்காது. எந்த கொலை நடந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருத்தன் கொலை செய்கிறான்னா இவனுக்கு ஒரு பங்கு ஆகிடுச்சு. முதல்ல வழிகாட்டு போனானே அவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் இல்லை, அன்னகு அவன்தான் அவ்வளுமன் சன்னல் கத்தில், கொலையை நடைமுறைக்கு கொண்டு வந்தவன். சன்னண்டா சுண்ணத்தாக்குறது, சன்னல் கத்தில் கொலையை நடைமுறைக்கு கொண்டு வந்தவன் அவன் தான் அப்படின்னு ரசூல் சல்லாசன் இது வழக்கு. இது வந்து நமக்கு தான், அவங்களுக்கு எடுத்து வச்சா அதிச ஏற்றுக்கிற மாட்டாங்க. நம்ம திருப்தி அடையணும்ல. ஒருத்தருடைய பாவத்தை தன் வழிகெடுத்த பாவத்தை சுமப்பார்கள்ங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கமாக இந்த ஒரு ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தார் வர்றாங்க வெளியூர்லேருந்து, வந்தால் பஞ்சை பராரிகளாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலேயே சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி தெரிகிறது. பஞ்சடைச்ச கண்களோடு வர்றாங்க, ஒழுங்கான ஆடை இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்து ரசூலில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு ஒரு ஆர்வம் ஓட்டுவாங்க, தர்மம் செய்யுங்கள்னு. அப்போ தர்மம் செய்யும் போது அவ்வளோவுக்கு மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் வந்து அது தெரியும், என்னடா தர்மம் செய்யுங்கள்னு சும்மா உட்காந்துட்ருக்குறாங்களே. அதாவது வெளியூர்லேருந்து வர்றாங்க, பார்த்தாலே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் வர்றாங்கன்னு தெரியுது. இவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள்ங்கிறாங்க.
அதுக்கு பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல சஹாபாக்கள்லாம். ஃபபுத்தவு அன்ஹு, ரொம்ப தாமதப்படுத்தினார்கள், எந்த உதவியும் செய்யலை. இது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் தெரியுது, என்னடா அப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டுருக்குறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா பிறகு இன்ன ரஜுலன் மினல் அன்சாரி, அன்சாரிலேருந்து வர்றவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல் ஆரம்பித்து வைக்கிறாரு உதவி செய்கிறதுக்கு, ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அடுத்தவர் வர்றாரு, அது அப்படி வரிசையாக ஒருத்தர் ஆரம்பித்து வச்ச உடனே அவரை தொடர்ந்து இன்னொருத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் ஒருவர் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் அழகான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகிறாரோ, வணக்கத்தை உண்டாக்கிடக்கூடாது, தர்மம் செய்கிறது மார்க்கத்தில் உள்ளது, அதை வசூலித்து கொடுப்பது, அதை அதுக்கு வந்து வழிகாட்டி ஏற்பது, முன்னுதாரணமாக திகழ்வது, அப்படி ஒரு வழிமுறையை உண்டாக்குறாரோ, ஒமிலபிகா, அதை கொண்டு மற்றவர்களும் செயல்படுத்தப்படுமையானால், பாதகு, அவருக்கு பிறகு செயல்படுத்தப்படுமையானால், குத்திபலகு மிசில் அஜரிமன் அமிலபிகா, யார் முதல்ல செயல்பட்டாரோ அந்த கூலி போன்றது இவருக்கும் கிடைக்கும். உலா என்குஸ்மின் உஜூரிகும் செய்வன், அவங்க கூட எதுவும் குறையாது. அதாவது ஒருத்தன் வந்து யாரும் கொடுக்காமல் உட்காந்துட்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் கொண்டு வந்தால் நள்ளி போடுறாரு, அவரை பார்த்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த நிறைய கொடுக்குறாங்களே அவங்க கூலியில் ஒரு பங்கு அவருக்கு உண்டு, முதல்ல ஆரம்பித்து வச்சார்ல, அவர் ஆரம்பித்து வச்சதை பார்த்து தானே எல்லோரும் கொடுத்தாங்க அப்படின்ற சூழலாக சொல்கிறாங்க. இதே மாதிரி தீய காரியத்துக்கு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் தீமையை செய்கிறான், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தீமையை முதல்ல உண்டாக்குறான், அப்போ அந்த மாதிரி வந்து இந்த வரதட்சணைன்னு ஒன்று முதல்ல உண்டாக்குறான், இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்துச்சு நீண்ட நெடுங்காலமாக, எவனோ ஒருத்தர் உண்டாக்கியிருப்பான், அதை பார்த்துட்டு அடுத்தவங்கெல்லாம் வாங்குகிறாங்க, வாங்கினாங்கன்னா இவங்க வாங்குகிறாங்களே அதில் ஒரு தண்டனை அவனுக்கும் இருக்கிறது, வரதட்சணை வாங்கினான முதல்ல அந்த தண்டனையும் இருக்கிறது, அடுத்தவர்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தானே அந்த தண்டனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இது எல்லாமே இந்த கப்ரு வேதனை என்பது வந்து குரானுக்கு மாற்றம் என்று சொல்லி அவங்க வைக்கிற வாதம் என்ன, ஹதீஸே வேணாங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் எப்படி அவன் சொல்லலாம், இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொன்னானே ஆனால் அவன் ஹதீஸ் மறுப்பாளர் ஆக மாட்டான், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். ஆனால் அதுக்காக ரீசன் இருக்காண்டா, இல்லை ஹதீஸும் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்கக்கூடாதுங்கிற நல்ல ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் இவன் எல்லா ஹதீஸும் ஏற்க மாட்டேங்கிறான். அதே நேரத்தில் இந்த கபருடைய வேதனை பற்றிய ஹதீஸ் வந்து குரானுக்கு மாற்றமானு கேட்டால், குரான் அப்படி அழகாக அச்சு அசலாக ஒட்டி போகுது, ஒத்து போகிறது. இதை வந்து குரானுக்கு மாற்றம்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படியான வாதங்களை எடுத்து வைத்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சிலது எடுத்து வைப்பார்கள். இன்னும் என் பேர் காலத்தில் இன்னும் சில பாவங்க இப்போ புஸ்தகத்தை படிச்சுட்டு வருவாங்க, திடீர்னு ஒரு ஹதீஸ் தெரியும் அதை எடுத்து வைப்பாங்க. அனைத்தையும் நம்ம அறி அவன் என்னென்ன வைக்கிறான்னு அறிய முடியாது, இது வரைக்கும் வச்சிருக்கிறது அறிய முடியுமே தவிர இன்னும் வைப்பாங்க. என்ன வச்சாலும் நீ உள்ளே சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குரானுக்கு மாற்றமாக இருக்காது, மாற்றமாக தான் இருக்கிற வழியே இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நிலை என்னவாக இருக்குன்னு அதை மட்டும் விட்டுருங்க. ஹதீஸை வேணான்னு எப்படி சொல்லுவீங்க, வேணுங்கிறது இவ்வளோ ஆதாரம் காட்டியிருக்கிறோமே, ஹதீஸ் இல்லாமல் கிடையாதுங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரம் காட்டியிருக்கிறோம், பல வகை இருக்குது, ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம், அவங்க விளக்கம் இல்லாமல் ஹதீஸை விளங்க முடியாதுன்றிருக்கிறோம், பல சட்டங்களை உதாரணம் காட்டி இதுக்கெல்லாம் குரான்லேருந்து காட்டுன்னு சொல்லியிருக்கிறோம், நிறைய ஆதாரங்கள் காட்டியிருக்கோம் இல்லையா, அதனோடு வைத்து நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், எந்த ஒரு காலத்திலையும் நீங்களே பார்க்காத நீங்கள் அறியாத ஒரு ஹதீஸை கொண்டாந்து சொல்கிறான், அது குரானுக்கு மாற்றமாக தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, விளக்கம்லாம் வச்சு பார்க்குறீங்க ஒன்றும் சரியாக வரலை, அப்படி வந்தால் ஹதீஸை வேணாண்டு முடிவு எடுக்கலாமா, அந்த ஹதீஸு சரியில்லைன்னு முடிவு கொடுணுமா, அதை விளைவிக்கணும். இதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ள விஷயந்தான் இந்த ஆண்களுக்கு தங்கம் ஹராம்னு வருதில்ல, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் தங்க ஒரு கையில் தஹபன்பி யமீனிகி, வலது கையில் தங்கத்தை எடுத்தார்கள், ஓ ஹரீரம்பி ஷிமாலிகி, இடது கையில் பட்டு எடுத்தார்கள், சும்மா ரஃபாபிகிமா எதைஹி, பிறகு ரெண்டு கையும் இப்படி ஒசத்தினார்கள், மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒசத்தி சொன்னார்கள், ஃபகால ஹாதானி ஹராமுன், இந்த இரண்டும் ஹராமாகும், அலா துக்கூரி உம்மத்தி, என்னோடய உம்மத்தில் ஆண்கள் மீது, துக்கூர்னா அதை ஆண்கள் இதக்கரண்டா ஆண், துக்கூர் என்றால் பண்மை, அலா துக்கூரி உம்மத்தி, எனது உம்மத்தில் உள்ள ஆண்கள் மீது இது ஹராம், இவை ஹராம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பார்த்தீங்களா ஹதீஸ்லாம் குரானுக்கு மாற்றமாக இருக்குது, தங்கம் வந்து அல்லாஹ் குரானில் அனுமதிக்கிறான், ஹதீஸ் வந்து தங்கத்தை தடுக்குது என்று வாதம் வைப்பார்கள். எங்கே அனுமதிக்கிறானா, இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க, 3:14 உள்ள வசனம், அதில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, ஜுயினில் இன்னாசி ஹொப்பு ஷஹவாத்தி, ஆசைப்படக்கூடிய விஷயங்களை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது, மினன் நிசாயி, ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களை விரும்புகிறாங்க, உள் பனீன, புள்ள குட்டிகளை விரும்புகிறாங்க,
போல் கனாத்தீரில் முகாந்தரத்திமின ஜஹபி உள் ஃபில்லது, வெள்ளி தங்க குவியல்கள் இதெல்லாம் விரும்புகிறது வந்து அந்த மாதிரி மனிதனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வர்றதுனால, அப்போ தங்கத்தை இங்கே எல்லாம் சொல்லி காட்டுறான். தங்க வெள்ளி குவியல்களை வைத்துக்கொள்வது அழகாக்கப்பட்டிருக்குன்னா, இதில் வந்து பெண்கள் அழகாக்கப்பட்டிருக்குன்னா பெண்களை கல்யாணம் பண்ணலாம்ல, புள்ளைக்குட்டி அழகாக்கப்பட்டிருக்குன்னா அது பெற்றுக்கிறலாம்ல, ஹலாலத்தானே சொல்லுது இது. அதே மாதிரி வந்து தங்க வெள்ளி குவியல்கள் வச்சுக்கிறது வந்து அழகாக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போ தங்க வெள்ளி வைத்துக்கொள்ளலாம் ஆணும் பெண்ணு இங்கே பிரிக்கவில்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆண்களுக்கு தங்கம் ஹராமுன்னு சொல்லுது. அப்போ இதனால் பொன்ற ஹதீஸ் வேணாம், அந்த ஹதீஸ் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அதனால் எல்லா ஹதீஸும் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் இதில் இருக்குதான்னு கேட்டால், இல்லை. இவங்க சொல்கிற அந்த ஒரு அர்த்தம் வந்து இந்த ஹதீஸில் இல்லை. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், தங்க நகைகளை ஆபரணமாக அணிந்து கொள்வதை பற்றி ஹதீஸ் பேசுகிறது. இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் பேசுகிறது. குர்ஆன் என்ன பேசுகிறதுன்னு சொன்னால், தங்க வெள்ளி குவியல்களை பற்றி பேசுகிறது. தங்க வெள்ளி குவியல்களை சொத்தாக வைத்து கொள்வது ஆண்களுக்கு தடை இருக்குதா? நீங்கள் ஒரு 500 கிலோ தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டா அது குற்றமா? ஒரு ஆண் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா அது குற்றமா? தங்கத்தை நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வர்றீங்க, தங்கத்தை தொடுறதே ஹராமா? தங்க பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டு வர்றீங்க, கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது ஹராமா? அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றீங்க, தங்கம் தடுக்க அப்படி ஹதீஸ் சொல்லுதா? ஹதீஸ் என்ன சொல்லுது? தங்கத்தில் நகைகளை செஞ்சு நீ ஆம்பளைங்கிறது பொம்பளை மாதிரி நீ அலங்காரமாக போட்டுக்கொள்வது இருக்குல்ல, அதுதான் தடுக்கப்பட்டுச்சே தவிர தங்கமே தடுக்கப்பட்டுருச்சா? தங்கத்தை அணிந்து கொள்வது தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எதை அனுமதிக்குதுன்னு கேட்டால், கணாத்தீர்னா குவியல், தங்கத்தை குவியலாக வச்சுக்கிறது, தங்கம் வெள்ளியை குவித்து வைத்து கொள்வது. அப்போ தங்க வெள்ளிகளை சேர்த்து வைத்து கொள்வது தான் இங்கே பேசப்படுகிறது. அது ஹராம் இல்லை, ஆண்களுக்கு ஹராம் இல்லை. ஒரு ஆணும் என்ன செய்யலாம், 1 கிலோ தங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளலாம். ஒரு பெண்ணும் 1 கிலோ தங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளலாம், அவருடைய சொத்தாக வைத்து கொள்ளலாம். பெண்ணுக்கு என்ன கூடுதல் அனுமதி என்று கேட்டால், அதை நகை செய்தவள் போட்டுக்கொள்ளலாம். இவன் போட்டுக்கொள்ளக்கூடாது, பொருளாதாரத்துக்குள்ள ஒரு சேமிப்பாக வைத்து கொள்ளலாம். அப்போ சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் இது பேசுகிறது. அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாங்க, அதிசக மாதிரி இப்படி தான் சொல்கிறது. பூராவுமே இந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் இருக்கும் என்பதை வழங்கி கொள்ளணும். அப்போ இது போதும், இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு போதுமானது இந்த தலைப்புக்கு. எந்த தலைப்புக்கு? அதாவது குர்ஆன் மட்டும் இல்லாமல் ஹதீஸு வேணும் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நிறைய ஆதாரங்களை காட்டியிருக்கிறோம். திருப்பி இருக்க அந்த ஆதாரங்கள்லாம் என்ன செய்யுங்க, ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு PDF-ல அனுப்புனதில் கூட அந்த வரிசையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிறங்க. அது போக என்னென்று கேட்டால், இவங்க என்னென்ன வாதம் வைப்பாங்களோ அதற்குரிய பதிலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால் ஹதீஸ் இல்லாமல் மார்க்கம் கிடையாது. ஹதீஸை மறுத்தா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். ஹதீஸை அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், ரசூல் சொன்னது கேட்க மாட்டேன்னா முடிஞ்சு வச்சுக்கதை. ரசூலை ஏற்றுக்கிறாட்டி இப்படி சரியாக வரும். இன்னும் சொல்ல போனால், ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹதீஸுங்கிறம குர்ஆன்கிறம அதுவே ஹதீஸ் தானே. குர்ஆன் என்று நம்ம சொல்கிறோமே, அல்லாவே வந்து மட்டும் சொன்னானா குர்ஆன்னு சொல்லி? இல்லை, ரசூல்லாட்ட சொன்னான். ரசூல்லாட்ட சொன்னாங்க, ரசூல்லா சொன்னது நீங்கள் கேட்டிங்களா? இல்லை. எதன் மூலமாக நீங்கள் அறிஞ்சிங்க? அறிவிப்பாளர்களை வச்சு தான் அறிஞ்சிங்க. அது என்ன வித்தியாசம்? ஹதீஸுக்கு 1-2 அறிவிப்பாளர் இருப்பாங்க, குர்ஆனுக்கு ஒட்டுமொத்த அறிவிப்பாளர் இருப்பாங்க, அதுதான் வித்தியாசமே தவிர, குர்ஆனை கூட நம்ம என்ன செய்யலாம், அல்லாட்டருந்து கேட்கலையே, ரசூல்ட்டிருந்து கேட்கலையே, அவர்கள்ட்டருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள். ஹதீஸை எப்படி மனிதர்கள் சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறோமோ அந்த மாதிரி தான் குர்ஆனுமே இருக்கிறது. அவங்க என்னமோ குர்ஆன் இவர்கிட்ட வந்து நேரடியாக அல்லாஹ் சொன்ன மாதிரியும் ஹதீஸ் அப்படி இல்லைங்கிற மாதிரியும் நினச்சிட்டு பேசுகிறாங்க. குர்ஆனே ஹதீஸ் தான் வழங்குதா? குர்ஆனே இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இது உலூமுல் ஹதீஸில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முதல் விஷயம். முதல் விஷயம் என்ன? குர்ஆன் எப்படி அவசியம் அந்த மாதிரி தான் ஹதீஸுகளும் அவசியம். ஹதீஸை ஒருத்தன் மறுத்தான்னு சொன்னால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஹதீஸை மறுத்து அவன் ரசூலே மறுக்கிறான். ரசூலை மறுத்துட்டான்னு சொன்னால் முடிஞ்ச இஸ்லாத்தில் இருக்க முடியாது. ஆமனத்து பில்லாகி அதிலே வருது, ஆமனத்து பில்லாகி மலாயகத்தி குத்துபி ஒரு சுலுகி ரசூல் மகன் நம்பணும்னு அது முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக நம்ம விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸுங்கிறம்ல இந்த ஹதீஸுன்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்குறோம். இதுக்கு குர்ஆன் என்ற ஜிப்ரீல் மூலமாக வந்த வகி குர்ஆன்னு சொல்லிவிட்டோம். அது இல்லாமல் வரக்கூடிய வகைக்கெலாம் நம்ம என்ன பேர் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று கேட்டால், ஹதீஸ் என்று நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது ஹதீஸு.
குரானில் நேரடியாக இருந்தால் அது குரான். குரானில் இல்லாமல் ரசூலுல்லா என்னவெல்லாம் சொன்னார்களோ அது என்ன, அது அது கனவுல வந்ததாக இருந்தாலும் சரிதான், அல்லது வந்துக்கிட்டு உள் உணர்வில் போடப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஜிப்ரீல நேராக வந்து குரான் இல்லாமல் சில சொல்லுவார்ல அப்படி இருந்தாலும் சரிதான், அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பேர் வச்சுருக்குறோம், ஹதீஸ்ன்னு பேர் வச்சுருக்குறோம். இந்த ஹதீஸுங்கிற பேர் வந்து இது அல்லாஹ்வும் ரசூலும் வச்சதான்டா கிடையாது. ஹதீஸின் பேர் வச்சுருக்குறோம்ல, இது இந்த பேர் எப்படி வந்துச்சு, இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த விஷயத்தையும் விளங்கிட்டு நம்ம அடுத்து என்ன ஹதீஸை பற்றி தானே பேசுகிறோம். ஹதீஸை பற்றி பேசும் பொழுது ஹதீஸ்னால் என்ன, ஏன் இந்த ஹதீஸ்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து விளங்கி கொண்டோம்னு சொன்னால் நம்ம கூடுதல் தெளிவு பிறக்கும். அதன் சால நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம்.